ஆள் பார்க்க தான் கொஞ்சம் முருடா இருப்பாங்க அழகுறதுக்கு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அப்படியே பொருந்தும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதியோட எம்எல்ஏவா கடந்த இருபது வருஷங்களா இருந்துட்டு வராங்க அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற தண்டுபத்து கிராமத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி பிறந்தாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியல் ஆர்வத்தால அதிமுகவுல இணைஞ்சு படிப்படியா வளர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் அதிமுக சார்புல திருச்செந்தூர் தொகுதி போட்டிட்டு திமுக ஜெனிபர் சந்திரன் மூலமா திமுக ராதாகிருஷ்ணன் சார்பில் கைப்பற்றி அதிரடி காமிச்சாங்க இரண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் அமைஞ்ச அதிமுக அமைச்சரவையில வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைய பெற்றாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க இருந்த காலகட்டத்தில தான் திருச்செந்தூர் நகரோட கட்டமைப்பு வாய்ப்புகளும் மேம்படுத்தப்பட்டுச்சு அடுத்து நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக சார்பில போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் தன்னோட பதவிய ராஜினாமா செஞ்சுட்டு திமுகவுல இணைஞ்சாங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் நடைபெற்ற இடைத்தேர்தல்ல திமுக சார்பில போட்டி போட்டு வெற்றியும் பெற்றாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி பதினொன்னு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்கள்லையும் திமுக சார்பில போட்டி போட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் திமுக ஆட்சி அமைக்காத காரணத்தினால அவங்களுக்கு பதவி எதுவுமே கிடைக்கல இதுல ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணியில போட்டியிட்ட நடிகர் சரத்குமார வெற்றி கொண்டாங்கிருஷ்ணன் அதிமுக நான் திமுக தான் தொடர்வேன்னு சொல்லி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் கீதா ஜீவனோட அப்பா பெரியசாமியோட மறைவுக்கு அப்புறமா தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதி மாவட்டத்தையும் கவனிக்கிற பொறுப்பு கூடுதலா வழங்கப்பட்டிருந்துச்சு திமுக மாநிலங்களவை பத்தொன்பதாம் வருஷம் நடைபெற்ற நாடாளுமன்ற தூத்துக்குடி தொகுதியில முதன்முறையா அந்த நேரத்துல கனிமொழிக்காக களத்துல இறங்கி பம்பரமா சுற்றி வாக்கு சேகரிச்சு கொடுத்தாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அப்போ அஞ்சு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல கனிமொழி ஜெயிக்கணும் அதுக்காக சிறப்பாக தேர்தல் பணியாற்றவங்களுக்கு நூறு பவுன் தங்க சங்கிலி பரிசலிக்கப்படும் அதிரடி காட்டி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாங்க வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக கூட்டணி சார்பா போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன கனிமொழி தூத்துக்குடியில அனிதா ராதாகிருஷ்ணனோட செல்வாக்கு காரணமா திமுக செல்வாக்கும் தகர்க்க முடியாததா உருவாகிட்டு வருது இதனாலயே எதிர்கட்சிகள் சிறு சிறு ஜாதி இயக்கங்களை வளர்த்து அதன் மூலமா திமுகவையும் அனிதா ராதாகிருஷ்ணனையும் வீழ்த்த திட்டமிட்ட குறிப்பா திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணனால ஜெயிக்க முடியாதுன்னு பலரும் பேசிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற ஒன்று சட்டமன்ற மாவட்டத்தோட எல்லா தொகுதிகளிலயுமே அதிமுக கூட்டணி வெற்றி பெறணும் திமுக கூட்டணியா செய்ய போறோம் அப்படின்னு பலரும் சபதம் எடுத்திருந்தாங்க அதனாலேயே சவாலான தேர்தலா இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இருந்துச்சு கடுமையான களப்பணிக்கு அப்புறமா தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி தொகுதியை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலயுமே திமுக கூட்டணியே வெற்றி பெற்றுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு கடந்த ஆட்சி காலத்துல மீன்வளத்துறை இருந்த ஜெயக்குமார சட்டசபை கூட்டத்துல கேள்விகளால துளைத்தெடுத்து திக்குமுக்காடு செஞ்சவங்கதான் அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவர்களுக்கு மானிய விலையில மண்ணெண்ண டீசல் வழங்குறது தொடர்பான விவாதம் சிறிய மீனவ கிராமங்கள்ல மீன்பிடி அமைக்கிறது தொகை அதிகரிக்கிறதுன்னு பல கோரிக்கைகளை அதுக்கெல்லாம் செயல் கொடுக்கவும் முயற்சி செஞ்சிருந்தாங்க மீனவர் நலன் சார்ந்து தொடர்ச்சியா வைக்கப்பட்ட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படல முந்தைய அரசு அதுக்காக செவி சாய்க்கவும் இல்ல அப்படின்ற வருத்தம் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்திருக்கு இந்த முறை அவங்க அமைச்சராக இருக்கிற மீன்வளத்துறையில அவங்க நினைச்சது எல்லாத்தையுமே செஞ்சு முடிப்பாங்க